கோவிட் 19 பெருந்தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க கால நேரம் பாராமல் அயராது பாடுபடும் முன்னிலை பணியாளர்களின் கடின உழைப்பை நினைவில் கொண்டு கேட்டரிங் எனப்படும் உணவு விநியோக உரிமையாளர் ஒருவர் அவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்க முன்வந்துள்ளார். அதில் பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் பணிபுரியும் முன்னிலை பணியாளர்களின் தியாகங்களை பாராட்டும் வகையில் அவர்களுக்கு பிரியாணி மற்றும் நாசி ஆயாம் வழங்குவதாக அர்சலான் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தோற்றுநர் தாரிக் மடார் ஷா ஹஜா ஷாரிஃப் தெரிவித்திருக்கிறார். இன்று கொண்டாடப்படும் அன்பர் தினத்தில் முன்னிலை பணியாளர்களின் பசியை போக்க தமது பங்களிப்பாக இச்சேவை அமைந்துள்ளதாக தாரிக் மடார் ஷா கூறினார். வந்திருக்கிறது வந்து ஃப்ரான்ட்லைனர்ஸ், முக்கியமாக கசியாத்தான்லேருந்து, அக்கத்தான் சிவில் டிஃபென்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு உணவு வந்துட்டு ஒரு தேங்க்யூ சொல்கிற மாதிரி நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேயும். ஸோ வேலண்டைன்ஸ் டே நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்னாக்க இந்த ஃப்ரான்ட்லைனர்ஸ்க்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி, அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி எங்களோட தேங்க்யூ சொல்கிறது வந்து எங்கள் சாப்பாடு மூலமா. ஸோ எங்கள் பிரியாணி, எங்களோட ரைஸ் செட் வந்து அவங்க பசியை தீர்த்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் நம்புகிறோம். இன்று தயார் செய்யப்பட்ட 300 உணவு பொட்டலங்களை கூடுதலாக பினாங்கு மருத்துவமனையின் முன்னிலை பணியாளர்களுக்கும் காம்ப்ளெக்ஸ் மஷாரகட் பஞ்சாயத்திற்கும் விநியோகிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதனிடையே கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் வேலை இழந்த பின்னர் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்த உணவு விநியோக சேவையை தொடங்கியதாக கூறிய தாரிக், அதன் மூலம் கிடைத்த வெற்றியை இவ்வாறு பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார்.